போறதுக்கு முன்னால இந்த வண்டியோட சின்னதா ஒரு ஹிஸ்டரிய பத்தி பாப்போம் அதாவது இதுக்கு முன்னால பிஎஸ் போர்ல லான்ச் பண்ணாங்க பட் இந்த வண்டி லான்ச் பண்றதுக்கு முன்னால இருந்தே இந்த வண்டியோட எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தது எதுக்காகனா டிவிஎஸ் பிளஸ் பிஎம் டபிள்யூட வர மொத பைக்குன்றதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சு சோ அதே எதிர்பார்ப்பை வந்து பாத்தீங்கன்னா டிவிஎஸ் பூர்த்தி பண்ணி பி எஸ் போர் வந்து அறிமுகப்படுத்தி இருந்தாங்க சோ அந்த வண்டி என்னதான் ஸ்பெக்ஸ் வைஸ் நல்லா இருந்தாலுமே கூட லுக் வைஸ் நல்லா இருந்தாலுமே கூட டிவிஎஸ் எதிர்பார்த்த வெற்றி வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டி கிடைக்கல சோ அவங்க நினைச்ச வெற்றி கிடைக்கலன்னு தான் சொல்லணும் சோ அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல பிஎஸ் சிக்ஸ் அப்டேட்டோட இந்த வண்டியில தேவையான எல்லாத்தையுமே இந்த வண்டி அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த வண்டியோட டிசைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த வண்டியில பிஎஸ் போர்ல இருந்து பிஎஸ் சிக்ஸுக்கு என்னென்ன கன்வெர்ட் மட்டும் ஷார்ட்டா ஆல் இந்த வண்டியோட ஹெட்லைட் இந்த வண்டியோட ஹெட்லைட் வந்து பாத்தீங்கன்னா பி ஐ எல்இடி ப்ரொஜெக்ட் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிவிஎஸ் தான் ஆர்சி சி கூட வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கும் சோ இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பி எல்இடி ப்ரொஜெக்ட் கொடுத்திருந்தாங்க சோ இதோட விசிபிலிட்டி வேற லெவல்ல இருக்கும் உண்மையாலுமே லாங் ரைடுக்கும் சரி ஷார்ட் ரைடுக்கும் சரி எல்லாத்துக்கும் என ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த வண்டியோட வைசர் என்னதான் வண்டிக்கு டிசைனுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருந்தாலுமே கூட இது வந்து பார்த்தீங்கன்னா ரைடருக்கு காத்து ஃபேஸில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு இதுவாக இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மெயினான ஒரு பார்ட் இந்த வண்டியோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ஸோ யூஎஸ்டி சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எல்லா வண்டியிலுமே கொடுத்துடமாட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு ஃப்ரேம்ல யூஎஸ்டி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட சஸ்பென்ஷன் செட்டப் எப்படி நான் ஹேண்ட்லிங்ல பேசுகிறேன் ஸோ இந்த வண்டியோட ஓவரால் பாடி பேனல் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட்ல வைக்கும் போதே அகுலா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க ஸோ அகுலா மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க் அப்படின்னு இந்த வண்டியோட ஒட்டுமொத்த இன்ஸ்பிரேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்க் இன்பரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வண்டியோட டிசைனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக அதாவது ஃபுல்லி ஃபார் ஒன்லி ஃபார் ரே சர்க்கியூட் அப்படின்ற மாதிரி இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க ஆர்டன் மைக்லேருந்து எல்லாமே டிசைன்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது பட் ஆனால் டிசைனில் வண்டி வந்து எல்லா இருந்து பார்த்தாலுமே அழகாக இருக்காது ஸோ ஒரு சில ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் பெருசாக ரொம்ப டிசைனே இல்லாத மாதிரி இருக்கும் எல்லா ஆங்குல்லையும் வந்து பாத்தீங்கன்னா வண்டி அழகாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதில் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால் டிஜிட்டல் கன்சோல் கொடுத்துருந்தாங்க பட் பிஎஸ் சிக்ஸில் ஃபைவ் இன்ச் டிஎஃப்டி கன்சோல் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இல்லாத இன்ஃபர்மேஷனே கிடையாது லைக் உங்களுக்கு நேவிகேஷன் இருக்கு காலர் ஐடி இருக்குது மெசேஜ் ஐடி இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட கொடுத்தாங்க ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ அப்புறம் ஃபியூல் எந்த லெவலில் இருக்குன்றது அப்புறம் வண்டியோட இன்ஜின் டெம்ப்ரேச்சர் அதுக்கப்புறம் நியூட்ரல் லைட் அதுக்கப்புறம் டேர்ன் இண்டிகேட்டருக்கான லைட் ஐ பீன் லோ பீமுக்கான லைட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆர்பிஎம் ஷிஃப்டர் லைட்டும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீடா மீட்டரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணேன் ஏன்னா இதில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட கொடுத்துருக்குன்றதுனால இதில் இல்லாத இன்ஃபர்மேஷனே இல்லைன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் என்ன போயிட்டு இருக்கீங்க என்ன கீரில் எவ்வளோ ஆர்பிஎம் ரேவ் பண்ணியிருக்கீங்க ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்க ஜீரோ டூ சிக்ஸ்டி ஜீரோ டூ ஹண்ட்ரட் ஸோ ஆவரேஜ் ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ அப்படி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நான் முடிஞ்சா சீக்கிரமாக இந்த வண்டியோட கன்சோல் பற்றி மட்டுமே ஒரு வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத இன்ஃபர்மேஷனே இல்லைன்னு சொல்ல ஒரு மினி மொபைல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது டிவிஎஸ் கனெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீடாமீட்டர் கன்சோலை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வண்டியோட மொத்த டேட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்துடும் அதாவது நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஃபீச்சர்ஸ் கூட இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க ஸோ அதை எல்லாத்தையும் நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன் ஸோ சுச்சஸ் குவாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரொம்பவே நல்லா இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பென் பண்ணி ஓட்டுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அப்ரேட் பண்ணியிருக்குன்றதுனால உங்களால் சிட்டிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை ட்ரைவ் பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மோட் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அர்பன் ட்ரெயின் ஸ்போர்ட்ஸ் ட்ராக் ஸோ இந்த மோட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஸ்பீடா மீட்டரோட கன்சோலை மட்டுமே மாற்றாது இந்த வண்டியோட ஒட்டு மொத்த கேரக்டருமே மாத்தோம் அது இன்ஜினை பத்தி பேசுமோ நான் சொல்றேன் சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட பெட்ரோல் டேங்க் இந்த பெட்ரோல் டேங்க் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ரொம்ப பெருசா இருக்கும் பட் ஆனா டேங்க் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா லெவன் லிட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டியோட சீட் இந்த வண்டியோட சீட் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் கொஷனிங்கா இருந்தாலும் ரைடருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு பட் பில்லியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட் கண்டிப்பா சுத்தமா இருக்காது ஸோ பில்லியன் உட்காரவங்களோட மனநிலையை பொறுத்து தான் இருக்குது அது எப்படி இருக்குன்றது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரப் ரைலும் பெருசா இருக்கு வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட்டிங்ன்றதுனால உங்களுக்கு கிரிப் ரயில்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டியோட டைல் செக்ஷன் இந்த டைல் செக்ஷன் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் தோன்றது வந்து பார்த்திங்கன்னா கால மாட்டோட கொம்பு மாதிரி இருக்கும் ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஆர்ஆல் மாதிரி கொடுத்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ நைட்லேயும் சரி பகல்லையும் சரி இந்த வண்டியோட ஹெட்லை டெய்ல் லைட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசிபிளாக ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ பேக் வந்து பார்த்திங்கன்னா மோனோ கிராஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட செட்டப் எப்படி இருக்குன்றது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஹேண்ட்லிங்ல பேசுகிறேன் இந்த வண்டியோட மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு செட்டே ஆகாத ஒரு மிரர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அதையே டிவிஎஸ் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு எனக்கு சரியா தெரியல ஸோ ஓவரால் இந்த வண்டியோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி எல்லா ஆங்கிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அழகாக தெரியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஸோ ஒரு சில ஆங்கில வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பார்க்க அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இல்லை ஸோ இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் பத்தி பார்ப்போம் இந்த வண்டியோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பாயிண்ட் டூ சி இன்ஜின் கொடுத்துருக்காங்க லிக்விட் கூட சிங்கிள் சிலிண்டர் சிக்ஸ் கேர் கியர் பாக்ஸ் ரேஸ் ட்யூன்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ டிவிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த ரேஸ் டியூன்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறாங்க ஸோ இதோட அதிகபட்சமான பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஏர்பன் பிளஸ் ரெயின் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் ட்ராக் ஸோ இந்த ரெண்டு விதமாக வந்து பாத்தீங்கன்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸே மாறுது வண்டியோட ஒட்டு மொத்த அப்படியே மாறுது ஏர்பன் பிளஸ் ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட அதிகபட்சமான பவர் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஹெச்பி ஆர்ஸ் பவர் டுவெண்ட்டி ஃபைவ் என்எம் டார்க்கில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ரெயின் ப்ளஸ் ஏர்பனில் ட்ராக் ப்ளஸ் ஃப்ளோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட அதிகபட்சமான பவர் தேர்ட்டி ஃபோர் ஹெச்பி ஆர்ஸ் பவரை டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ ஹெச்பிஎன்எம் டார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ ரெயின் ப்ளஸ் ஹர்பனில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட டாப் ஸ்பீடு ஒரு ஒன் தேர்ட்டி ப்ளஸ் வரைக்கும் இருக்கும் ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட அதிகபட்சமான டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி ஸ்பீடா மீட்டர் மட்டுமே மாறாது இந்த வண்டியோட ஒட்டு மொத்த கேரக்டருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பட்டன் மூலிமா மாறுதுன்றது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் மோடுக்கு ஏற்ற மாதிரி மாறும் ரெயின் பிளஸ் ஏர்பன்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஹர்பன் பிளஸ் ட்ராக்ல அதுக்கேற்ற மாதிரியும் இருக்கும் ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன கேட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு ஸோ இந்த காஸ்ட்ல ரைட் மோட் கொடுத்து இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்களான்றது கண்டிப்பாக எனக்கு தெரியாது ஸோ இந்த உடைய பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலுமே சூப்பராக இருக்கு ஸோ ஏர்பன் ப்ளஸ்ல ரெயின்ல நீங்கள் ஓட்டும்போது வண்டியோட மைலேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் சான்சஸ் இருக்கு ட்ராக் பிளஸ் ஸ்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வண்டியோட ஒட்டு மொத்த பவருமே வெளிப்படுதுன்றதுனால மைலேஜ் கொஞ்சம் டிராப் ஆக வாய்ப்பிருக்கு ஸோ இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு ஸோ இந்த வண்டியோட ஹேண்ட்லிங் பத்தி பேசும்போது இந்த வண்டியோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருந்த எல்லா வண்டியிலுமே வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்டி ஃபோர் கொடுக்க மாட்டாங்க ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎம்டபிள்யூட கொலாபரேஷன்ன்றதுனால அப்சைட் டவுன் போர்க்கு இதுல கொடுத்துருக்காங்க ஸோ இதோட செட்டப் வந்து உண்மையாலுமே ரொம்பவே சூப்பராக ரொம்பவே நல்லா இருக்கு பேக் வந்து பார்த்தீங்கன்னா மோனோ கிராஸ் சஸ்பென்ஷன் அட்ஜஸ்டபிள் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி அதெல்லாம் போனீங்கன்னா வண்டி ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பட் இதுவே வந்து ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ப்ளஸ் போனீங்கன்னா வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹார்ட்னஸ் இல்லாமல் ரொம்ப ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த வண்டியில் முக்கியமான ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட டயர் மிச்சலின் ரோட் ஃபை டயர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு பிராண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ல மிச்சலின் கொடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ல மிச்சலின் கொடுத்த ஒரே பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் தான் அதோட கிரிப்புமே நல்லா இருந்து பிஎஸ் ஃபோரில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிச்சலின்லேயே டாப்ல இருக்க ரோட் டயரை வந்து பார்த்தீங்கன்னா ஆர் கொடுத்துருக்காங்க இதோட பிரேக்கிங் ரெஸ்பான்ஸ் வேற லெவலில் இருக்கு இதோட ஏபிஎஸும் வந்து கம்பைன்ட் ஆகுதுன்றதுனால உங்களுக்கு வண்டி வந்து நீங்கள் சொல்கிற இடத்துல தாராளமாக நிற்கும் டயர் பிளஸ் பிரேக்கிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு மிச்சலின் பற்றி நம்ம சொல்லவே வேணாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல அப்டேட் ஆயிருக்க ஒரு விஷயம் இந்த வண்டியோட ரைட் பை ஒயர் த்ராட்டில் ரைட் பை ஒயர் த்ராட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சலரேஷனுக்கு இன்ஜினுக்கும் ஒயர் இருக்காது சென்சார் தான் இருக்கும் கேடிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பை ஒயர்னு சொல்லுவாங்க டிவிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை த்ராட்டில் பை ஒயர்னு சொல்றாங்க பட் சிஸ்டமேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தான் அதுக்கப்புறம் இன்னொரு ஆட் பண்ணிருக்க ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் ரேஸ் டியூன் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டவுன் ஷிஃப்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சரவுமே இல்லாம இந்த வண்டியோட டவுன் ஷிஃப்ட் வந்து நீங்க தாராளமா பண்ணலாம் ரொம்ப சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்கும் பிஎஸ் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் இன்க்ளைனுன்றதுனால நாங்கள் வந்து ஸ்லிப்பர் கிளச் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு டிவிஎஸ் சொல்லியிருந்தாங்க பட் இப்போ வந்து அந்த ஒரு அப்டேஷனும் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் கொடுத்துட்டாங்க ஸோ ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் ஸோ டிசைனும் நல்லா இருக்குது பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு இந்த காஸ்ட்டில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் ஆடட் மிஷினை கண்டிப்பாக நான் பார்த்ததே கிடையாது கேடிஎம்லாம் இருக்குது டியூக் த்ரீ நைன்ட்டிலாம் இருக்குது பட் இதில் கொடுக்க ஃபீச்சர்ஸ் வந்து யாருமே கொடுத்ததே கிடையாது ஸோ இந்த வண்டியோடய ஹேண்ட்லிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நல்லாயிருக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ ஃபைனலாக டிசைன் பார்த்தாச்சு இன்ஜின் பத்தி பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்த்தாச்சு தென் அதுக்கப்புறம் ஹேண்ட்லிங் பத்தி பார்த்தாச்சு சோ இந்த வண்டியோட சென்னை ஆன் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கிட்ட வருது சோ பி எஸ் ஃபோர்ல லான்ச் பண்ணும்போது ரெண்டு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபாய் இருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாயிருச்சு சோ எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஃபீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காசு கொடுக்கறது வந்து கண்டிப்பாக கண்டிப்பா தான் எனக்கு தோணுது சோ இந்த வந்துட மைலேஜ் முக்கியமான ஒரு விஷயம் இந்த வந்து மைலேஜ் பாத்தீங்கன்னா ஏர்பன் பிளஸ் ரெயின்ல நீங்க வச்சு ஓட்டினீங்கன்னா கண்டிப்பா இது இருந்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் பட் ஆனால் ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் ட்ராக்ல வச்சு ஓட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி அந்த ரேஞ்ச்ல தான் எதிர்பார்க்க முடியும்னு சொல்லி இந்த வண்டியோட ஓனர் பிரசாந்த் புரோ வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபைனலாக இவ்வளோ ஃபீச்சர்ஸ் ஆடட மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ரைஸில் கொடுக்குறாங்கன்னும் போது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான் அதுவும் ஒரு இந்தியன் பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயத்த போது ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் தான் ஸோ என்னோட ஃபைனல் ஒப்பீனியன் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர் டென் என்னோட பார்வையில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாயிலருந்து மூணு லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு ஃபுல்லி லோடட் மிஷின் வந்து எனக்கு வேணும் ஸ்பெக்ஸ் ஆடடாகவும் இருக்கணும் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும் லுக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் அப்பாச்சி ஆறா த்ரீ டென் தாராளமாக எடுக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் அப்பாச்சி ஆறா த்ரீ டென் பிஎஸ் சிக்ஸோட என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஆதாரம் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோட உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன் பை